கருணாநிதி சின்ன மேளம் ஏன் போடல? ஸ்டாலின் சின்ன மேளம் ஏன் போடல? ஆக்காட்டு வீராசாமி நாயுடு ஏன் போடல? வை கோபாலசாமி நாயுடு ஏன் போடல? சாதி மறைப்பு, சாதி ஒழிப்பெல்லாம் கிடையாது, சாதி மறைப்பு. ஏன்னா நாயுடு போட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவன் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சிடும், சின்ன மேளம்னு போட்டா தெரிஞ்சிடும், ஒருவேளை தெரிஞ்சிடும் சொல்லிதான் கருணாநிதி அப்பமே அவன் இவருக்கெல்லாம் அப்ப. அதனால அவன் என்ன செய்யறான், சின்ன மேளம்ங்கிற பேரை 74 இசை வேளாளர் அப்படின்னு மாத்திரம். எங்க ஐயா இசையில வேளாண்மை செஞ்சது மாத்திரம் பாருங்க, இசையில வேளாண்மை செய்யறாங்க. தமிழ் பேர அப்பமே மாத்திரம் சிக்க வரும் தெரிஞ்சு அதனால திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட சதி. இது நமக்கு வந்து பெருசா நமக்கு காட்டு சாதி ஒழிப்பான், அவன் எங்க ஒழிச்சிருக்கிறான்? அதனால நீங்க சிந்திச்சு பாருங்க, நான் ஒன்றுலாம் இங்க சொல்ல முடியும், புத்தகங்கள் நிறைய இருக்கு, புத்தகங்கள் நிறைய இருக்கு, புத்தக அந்த அந்த மாதிரி அருமையான புத்தகம். இவருங்க கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே எழும்பூர் ஆவண காப்பகம் எரிக்கப்பட்டுச்சு தெரியுமா? நம்ம யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதை பேசுறோம், யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதை பேசுறோம், எழும்பூருடைய ஆவண காப்பகம் எரிக்கப்பட்டது. ஏன் எரிக்கப்பட்டது? அந்த நாட்கள்ல வந்த நூல்கள் தமிழ்வாணன் உட்பட, அந்த லேனா தமிழ்வாணுடைய அப்பா தமிழ்வாணன் இருக்காரு, அவர் ஒரு புத்தகம் எழுதினார் கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் ஒரு நூல், ஆவண காப்பகத்தினுடைய ஆதாரங்கள் வச்சு எழுதினார். அதுல கருணாநிதியுடைய வழித்தோன்றல்கள் பற்றி, சோழ மன்னர்கள் பற்றிய பல குறிப்புகள் இருந்தது. ஆனால் கருணாநிதி என்ன பண்ணாரு, எரிச்சார். யாழ் நூலகத்தை சிங்களர்கள் எரித்தது போல எழும்பூர் ஆவண காப்பகம் தெலுங்கர்களால் கருணாநிதியுடைய தலைமையில் எரிக்கப்பட்டது. அப்ப அதுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு IAS அதிகாரி தன்னுடைய பதவியை தூக்கி எறிகிறான். இந்த உண்மைகள் எல்லாம் வெளிவந்திருந்து தமிழுடைய அறிவு சொத்து அங்கு அழிக்கப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் வெளியே வரும், இதெல்லாம் வெளியே வரும். ஏன்னா வரலாறு திருத்தி இங்க திணிக்கப்பட்டிருக்கு. கட்டபொம்மன் கொள்ளக்காரன் பல பேர் தெரியாது, கட்டபொம்மன் கொள்ளக்காரன், கட்டபொம்மன் கொள்ளக்காரன். ஆனா ஒரு திரைப்படம் நம்ம மனசே குழப்பிடுச்சு. என்ன படம்? வீரபாண்டி கட்டபொம்மன். சிவாஜி கணேசன் உயிரை கொடுத்து நடிச்சாரு, ஆனா படத்தை எடுத்தது யாரு? பிஆர் பந்துலூர். ஒரு படம் மாத்தி போச்சு நம்ம, அவ்வளவுதான். பாண்டியன் தெலுங்கு பச்சை தெலுங்கு கெட்ட பொம்மு, அவரு கெட்ட பொம்மு லூ.